உங்களுக்கு பொடலங்காய் தொக்கு பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வேண்டிய பொருட்கள் பொடலங்காய் ஒரு கப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு, இது சேலம் மிளகாவும் ரெண்டு பியாடி மிளகாய் வச்சுருக்கேன். கலர் கான்சியஸாக இருக்கிறவா போட்டுக்கோங்க, அது இல்லாதவா இதே மிளகாய் போட்டுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூனு, அப்புறம் புளி கொஞ்சம், உப்பு, மெந்தியம் அரை ஸ்பூன் போட்டால் போகிறோம், வெல்லம் ஒரு பீஸு, தேங்காய், பெருங்காயம். இதுக்கு வேண்டிய பொருள் இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை தெளிச்சுக்கோமா. அதில் வெறும் பாண்டில் இன்னும் ஆயில், வெறும் கடுகு, மெந்தியம், மிளகாய், சும்மா வெறும் பாண்டில் படப்பட நார வச்சோம், வெடிச்சு பண்ணால் போதும். மேற்பாகம் பார்த்துக்கோங்க, ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் வாசனைக்கு போட்டால் போதும். எடுத்து நெக்ஸ்ட் வறுத்து வச்ச இந்த கடுகு, மெல்லியும், மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிடுறோம். இது பவுடர் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பொடலங்காய் தேங்காயையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் வளர்க்கணும். இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எல்லாம் பொடலங்காய் போட்டுக்கணும். சும்மா பச்சை வாசனை போய் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும், 2 to 3. ஏன்னா நம்ம திருப்பி அரைச்சிட்டு எல்லாம் வதக்க போகிறோம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போகிறோம், ஃபுல்லாக மெத்து நார வைக்க வதக்கணும். இந்த சூட்டியை இந்த தேங்காவை போட்டுடணும். அடுப்பு அடிச்சிடணும். முதல் பொடியை அரைச்சிக்கிட்டேன், அப்புறம் அது கூட அந்த பொடலங்காய், தேங்காவை நீங்கள் பச்சை தேங்காய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா. நம்ம திருப்பி கொதிக்க வைக்க போகிறோம். திருப்பி இப்போ மிக்சியில் அரைச்சின்னு வரேன். இது ஃபஸ்ட்டு கடுகு, மெந்தியம், மிளகாய், புளி, உப்பு பவுட்ரு பண்ணிட்டு அப்புறம் அந்த பொடலங்காவும் தேங்காவையும் வறுத்து வதக்கினதை அரைச்சிட்டேன். ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு 3 மினிட்ஸ் வதக்கினா போதும். வதக்கிந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப விடாதீங்க, ஏன்னா அப்புறம் எண்ணெய் தொக்குக்கு ரொம்ப நிறையா பிடிச்சிடும். அதனால் மிதமாக இந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன். இப்போது பாண்டி வச்சுருக்கேன், இதெல்லாம் அப்போ தான் நாலு பேர் இருக்கும். அதில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. என்னக்காக கடுகு பொரிய போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இதை அரைச்ச விழுது வெள்ளத்தையும் போட்டுடுங்க. அது வதங்கும் போதே இதாகிடும்.
பவுடர் இருந்தாலும் ஓகே. நான் பீஸா அதை போட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட்டு கறி பண்ணுறதை விட இது தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி தோசை இட்லிக்கு சாதத்துலேயே பெருஞ்சு சாப்பிடும். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும். மிக்சி ஜாரியும் நல்லா அலப்பி விட்டுருந்தோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சுன்னு வந்து தண்ணி ரொம்ப விட்டுடாதீங்க, ரொம்ப நாள் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும் வாய்க்கு. பொடலம் இதில் காம்பினேஷன் தேங்காய் சாப்பிட முடியாதவா வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சுன்னு வருது. இதுதான் கணக்கு. தொக்காயிட்டே முதலே வறுத்து இருக்கிறதுனால சாம்பார்லாம் உங்களுக்கு சீக்கிரமே ஆகிடும். பொடலங்காய் தொக்கு ரெடி.